அன்புக்குரியவர்களே, இறைவேண்டல் 100 தொடரில் இன்று இறைவன் மீது பேரார்வமே இறைவேண்டல் என்னும் ஒரு வித்தியாசமான செய்தி. இறைவேண்டல் என்றால் என்ன? ஜபம் என்றால் என்ன? அதற்கு ஜபத்திற்கு பல பரிமாணங்கள் இருக்கின்றன, பல முகங்கள் இருக்கின்றன. எனவே நம்முடைய ஜப வாழ்வை, நம்முடைய இறைவேண்டல் தளத்தை நாம் விரிவுபடுத்த வேண்டும், விசாலப்படுத்த வேண்டும். ஜபம் என்பது அடிப்படையில் இறைவன் மீது நாம் கொள்கின்ற பேரார்வம். கடவுள் மீது நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும், ஆர்வமாய் நாம் தேட வேண்டும். இன்று பலரும் ஜபிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இறைவன் மீது ஆர்வம் இல்லை. அவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கிறது, அரசியலில் ஆர்வம் இருக்கிறது, பொழுதுபோக்கில் ஆர்வம் இருக்கிறது, பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் இருக்கிறது, சாப்பிடுவதில் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் இறைவனை பற்றி ஆர்வம் இல்லை. இறைவன் மீது நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். விவிலியம் சொல்கிறது பேரார்வம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பேஷன். பேஷன் என்றால் பேரார்வம். விவிலியம் இறைவன் மீது பேரார்வம் கொண்ட பல மனிதர்களை காட்டுகிறது. அவற்றில் ஒருவர் இறைவாக்கின எலியா. 1 அரசர் 19:14 நாம் வாசிக்கின்றோம், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாக இருந்து வருகிறேன். அந்த பேஷன், பேஷனுடைய அடையாளம் நெருப்பு. ஆகவே விவிலியம் சொல்கிறது எலியா நெருப்பு போல பற்றி எரிந்தார். நெருப்புன்னு சொன்னோடனே நமக்கு இன்னொருவரும் நினைவு கருகிறார், ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு எருசலேம் கோவிலில் சென்று அந்த வணிகர்கள் எல்லாம் விரட்டி அடித்தார். அப்பொழுது அவருடைய யோவான் சொல்கிறார், அவருடைய சீடர்கள் ஒரு இறை வார்த்தை நினைவு கூர்ந்தார்கள். என்ன வார்த்தை? உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆகவே இயேசு கடவுளின் இல்லத்தின் மீது, கடவுளின் மீது பேரார்வம் மிக்கவராக இருந்தார். அந்த பேரார்வத்தால் அவர் பற்றி எரிந்தார். இயேசு திருவிதிய படத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் நெருப்பு இருக்கிறது, இதயத்தில் நெருப்பு இருக்கிறது. மார்கரேத் மரியம்மாவுக்கு இயேசு சொன்னார், மனுக்குலத்தின் மீது உள்ள அன்பினால் நான் பற்றி எரிகிறேன். அதான் பேரார்வம். கடவுள் நம் மீது பேரார்வம் கொள்கிறார், நாம் கடவுள் மீது பேரார்வம் கொள்கிறோமா? அதுதான் இறைவேண்டல், அதுதான் ஜெபம். ஆகவே இந்த உலகில் நமக்கு பல ஆர்வங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்திலும் முதலான ஆர்வம், பேரார்வம், பெருவிருப்பம் கடவுளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் பேறு பெற்றவர்கள். ஆகவே அந்த அருளுக்காக நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரே, உம்மீது பேரார்வம் கொள்ளுகிற அருளை ஆசிரி எனக்கு தாரும் என்று நாம் கொண்டாடுவோமாக. இறைவன் மீது பேரார்வமே இறை வேண்டல். உங்களுக்கு அமைதி உரித்தாகுகிறேன்.